சமன் ஆரேனா வெல்கம் டு மை கிச்சன் ஐம் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர் இன்னைக்கு பாத்தீங்கனா நான் வந்து சிக்கன் கட்லட் பண்ண போறேன் இது ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க வந்து சிக்கன் கட்லட் பண்றதுக்கு நீங்க வந்து வந்து இதல வந்து பாத்தீங்கனா கால் கிலோ வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி வாங்குங்க இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு போடணும் நான் வந்து நல்ல வேக வச்சிட்டேன் அப்புறம் நம்ம மசிச்சி போடும்போது போடலாம் இப்போ வந்து நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணிரலாம் इतना मिक्स पड़िया इतना फर्स्ट वो पाती पेन वे गैस आन पड़ी इन ऊतरल चिकन फ्रै आवक मट ऊतरल ना हीट आ का किलो चिकन वो बोनले चिकन वो नम पेन आड पड़ेल और फाइव मिनट्स वो ना वो फ्रै पड़ो फ्रै पड़े और अंजु निम्स वेग वो इन चिकन वो फाइव मिनट ना वो फ्रै आए अर टम्लर अल्व मट ती ऊत चिकन वेगर इत ना सुच ना आर वि नम ग्रैंड पड़ा चिकन ना आर इतना ना मिक्सर आड पड़े ना अरे ना அதையும் ஆட் பண்ணிரலாம் இதல்ல நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டா இருக்கும் உப்பு அதிகமா கட்லட்ல வந்து உப்பு இருந்தா சாப்பிட முடியாது 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை குட்டி குட்டியா chop பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ராக் மியூசிக் பிரதர் கேட்டிருந்தாரு சிக்கன் கட்லட் அவரு எல்லாரும் பாருங்க அவரும் லைக் பண்ணிட்டோம் எல்லாரும் லைக் பண்ணுங்க நல்லா இது வந்து பிசைஞ்சிக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இவ்வளவு பெரிய உருண்டை எடுத்துக்கலாம் நல்ல கையில உருண்டை பிடிச்சுக்கலாம் एग्ल नैचिकला कल की वैसे एग्ल नैच ब्रेड क्रम्स इनमें लाइट नम्बर तूव विटल ना चिकन परीते एन वे इन पटा इन रोम टेस्टा ना वो चिकन परीते एन ना हीट पड़ वे वो कट्लेट नम्बर एन आड पड़ा इतने एल नम्बर फ्राई पड़ी तटर इत वो नहीं रोम ओवर कुक पड़ा लाइट कुक पड़ा मुल नम्बर तिरपी पटरल ना गोल्डन कलर वरण मेरून कलर अब कट्लेट वो पाक अलग सापड़ रोम सूपर कट्लेट नम्बर उन्न व हाई व्यूवर्स इनकी वह पाती
சிக்கன் கட்லட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதே மாதிரி வீட்டில் இருந்து சூப்பரான சிம்பிளான கட்லெட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பெரியவங்களேருந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க, நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க. இதே மெத்தடில் இதே ஸ்டைலில் நீங்கள் இந்த சூப்பரான சிக்கன் கட்லெட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நாம் சந்திக்கலாம். வணக்கம்.